நல்ல எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் சார்பாக இன்று சிறப்பான நிகழ்வாக நிகழ்ந்து வந்திருக்கும் தொல்காப்பிய பிறந்த தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வள்ளுவன் ஐயன் வள்ளுவனை வழங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு செம்மையாகவும் நெறியாகவும் முழுமையடைவது அவனுடைய நற்பண்புகளால் மட்டுமே. நாம் பிறக்கும் பொழுது எதுவும் கொண்டு வருவதில்லை, ஆனால் இறக்கும் பொழுது நமது அடையாளத்தை விட்டுச் செல்கின்றோம். அதுதான் நமது பண்பு. ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய செல்வங்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. இத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாங்க, அத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாங்க அப்படின்னு யாரும் பேசுறதில்லை. இப்படி வாழ்ந்தான், இந்த பண்புகளோடு வாழ்ந்தான், இத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவங்களோட குணங்களை மட்டுமே தான் அடையாளப்படுத்தி பேசுகிறது இந்த உலகம். இதைத்தான் வள்ளுவர் வந்து அழகா சொல்றார். உறுப்பத்தல் மக்களுக்கு அன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதான் ஒப்பு. நட்பண்பு இல்லாதவர்களை அவர்களுடைய உடல் உறுப்புகளோடு ஒப்பிட்டு பேசுவது சரியல்ல. நட்பண்போடு வாழ்கின்ற மனிதர்களை மட்டுமே ஒப்பிட்டு பேச வேண்டும். நட்பண்போடு வாழ்பவர்களை மக்கள் எனப்படுவார்கள் என்கிறார் வள்ளுவர். இன்னொரு குரல், நயனோடு நன்றி புரிதல் பயவடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதி வழங்காமல் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தால் பாராட்டப்படுவார்கள். நல்ல விஷயங்களை செய்பவர்கள் என்றுமே மக்களுடைய மனதில் அழியாமல் இடம்பெறுவார்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர். அறம் பேணும் ஊர்கையரேனும் மரம் போட்ட மக்கள் பண்பு இல்லாதவர். அறத்தை போன்ற கூர்மையான அறிவு உடைய மனிதராக இருந்தாலும் மக்களுக்குரிய நட்பண்பு இல்லாதவர்கள் அந்த மரத்திற்கு தான் ஒப்பாவார்கள் என்பதை அழகாக சொல்கிறார் வள்ளுவர். நட்பண்புகள் இல்லாதவர்கள் மரம் எப்படி ஒரு ஆரோக்கியமற்ற உயிராக இருக்கிறதோ, ஒரு ஆரோக்கியமற்ற பொருளாக இருக்கிறதோ, அதே போலத்தான் மனிதனும் மரத்திற்கு ஒப்பாகின்றான் என்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக, பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் களந்தீமையால் நண்பால் களந்தீமையால் பிரிந்தற்று. ஒரு பாத்திரத்தின் தன்மையால் பால் கெட்டுவிடுவதை போல நல்ல குணம் இல்லாத ஒருவரிடம் இருக்கும் செல்வமானது அவனிடம் இருந்தாலும் பயனற்றதாகும். எனவே வள்ளுவர் அழகாக பண்புடைமையை வலியுறுத்தி சொல்கிறார். ஒரு மனிதன் வாழும் போது நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும், நல்ல நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல மனிதனாக வாழ்ந்து அவனுடைய அடையாளத்தை விட்டுச் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் வள்ளுவர். எனவே வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது பண்புடைமையை என கூறி வாய்ப்படுத்தலுக்கு நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.